ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியில இருந்து 10th சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th சயின்ஸ்ல 2 லெசன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ 3rd லெசன்ல வெப்ப இயற்பியல் லெசன் பார்க்க போறோம். இந்த வெப்ப இயற்பியல்ல நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, வெப்ப ஆற்றலை பத்தி, வெப்பநிலையை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வெப்ப ஆற்றலால பொருட்கள்லாம் எப்படி விரிவடையுது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் நல்லியல்பு வாயுக்களுடைய விதிகளை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப நமக்கு வெப்பம் அப்படின்னோடனே என்ன ஞாபகம் வரும்? சூரியன் இருந்து வர ஒளிக்கதிர்கள் எல்லாம் வெப்பமுடையதா இருக்கு. நம்ம மேல பட்டதுன்னா வெயில் நம்ம மேல சுடுது, வெப்பம் அதுதான் வெப்பம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லா உயிரினும் வாழணும்னா அதற்கு முதன்மையான வெப்ப ஆற்றலை எது கொடுக்குதுன்னா சூரியன் தான் கொடுக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காரணியா செயல்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வெப்பநிலை வந்து அதனுடைய விளைவு, வெப்பத்தால ஏற்படுற விளைவு தான் வெப்பநிலை. நெக்ஸ்ட் பாருங்க, வெப்பநிலை. வெப்பநிலைன்னா ஒரு பொருளில் இருக்கும் வெப்பத்தினுடைய அளவு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள்ல இருக்கிற வெப்பத்தினுடைய அளவு தான் வெப்பநிலை. இப்ப ஒரு பொருள்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் எந்த நிலையில இருக்கு? திட நிலையில இருக்கலாம், திரவ நிலையில இருக்கலாம், வாயு நிலையில இருக்கலாம் இல்லையா? அப்ப மூன்று நிலைகள்ல, எந்த நிலைகள்ல இருந்தாலுமே ஒவ்வொரு நிலையில இருக்கிற பொருள்கள்லயும் மூலக்கூறுகள் இருக்கும் இல்லையா? அந்த மூலக்கூறுகளினுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. மூலக்கூறுகளினுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் என்னது? வெப்பநிலை. ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அலகு. வெப்பநிலை என்பது என்ன அலகு? ஒரு ஸ்கேலார் அலகு. ஸ்கேலார் அலகுனா என்னது? ஸ்கேலார் அளவுன்னு ஒண்ணு இருக்கு, வெக்டர் அளவுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரியும், வெக்டர் அளவுனா எண் மதிப்பும் திசையும் உள்ளது வெக்டர் அளவு. ஸ்கேலார் அளவுன்றது என்னது? எண் மதிப்பு மட்டும் இருக்கிறது தான் இந்த ஸ்கேலார் அளவு. ஓகேவா? அதுக்கப்புறம் வெப்பநிலையில எஸ்ஐ அளவு என்ன சொல்றோம்னா கெல்வின். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அளவு கெல்வின். இது வேற வேற அளவுகளும் இதுக்கு இருக்கு. என்னன்னா செல்சியஸ் அளவும் இருக்கு, ஃபாரன்ஹீட் அளவும் இருக்கு. இதெல்லாம் மற்ற அலகுகள் இருந்தாலும் எஸ்ஐ அலகு என்ன வெப்பநிலைக்குன்னு பார்க்கும்போது கெல்வின் தான். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். இந்த கெல்வின் இல்லாம வேற அலகுகளும் நம்ம சொல்லலாம். செல்சியஸ் அலகுலையும் இருக்கு, அதாவது டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் டிகிரி ஃபாரன்ஹீட்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஆனா குறிப்பிட்டு எஸ்ஐ அலகுன்னு கேட்டா கெல்வின் தான் கரெக்ட். அடுத்தது, வெப்பநிலையின் தனித்த அளவுகோல் எதுனா கெல்வின் அளவுகோல். கெல்வின் அளவுகோல் தான் வெப்பநிலையினுடைய தனித்த அளவுகோல். இப்ப கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிசுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலையை தான் தனித்த அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிசுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலையை தனித்த அளவுகோல் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல என்ன பாடம்னா, வேறுபட்ட வெப்பநிலை அளவுகோள்களுக்கு இடையே உள்ள தொடர்பு இதுல கொடுத்துருக்காங்க. வேறுபட்ட வெப்பநிலை அளவுகோல் வந்து நம்ம கெல்வின் அளவுல வெப்பநிலையை குறிப்போம்னு பார்த்தோம். அப்புறம் ஃபாரன்ஹீட்ல குறிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? டிகிரி செல்சியஸ்ல குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல அந்த வேறுபட்ட நிலையை பேஸ் பண்ணி நமக்கு சில ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்ப செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்தணும். நமக்கு இப்ப செல்சியஸ் அளவு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம கெல்வின் அளவுக்கு மாத்த முடியும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கெல்வின் ஈக்குவல் டு சி பிளஸ் சீனா அங்க செல்சியஸ் அளவு 273 இப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம செல்சியஸ், அதாவது செல்சியஸ் அளவு இருக்கு இல்லையா, அதை சிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணோம்னா அதை கெல்வின் அளவுல நம்ம எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து கெல்வினா மாத்த முடியும். ஃபாரன்ஹீட் அளவு மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனா நமக்கு கெல்வின் அளவு வேணும் அப்படின்னா கெல்வின் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 460 இன்ட்டு 5/9 அப்படின்ற ஒரு ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு கெல்வின் அளவு வந்துடும். ஓகேவா? அதாவது கேன்றது கெல்வினு, இந்த இடத்துல எஃப்ன்றது ஃபாரன்ஹீட் அளவு. இந்த ஃபாரன்ஹீட் அளவு இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு பிளஸ் 460 ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம 5/9 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதை வந்து நம்ம என்ன அலகுல எழுத முடியும்? கெல்வின் அலகுல எழுத முடியும். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாருங்க, 0 கெல்வின் ஈக்குவல் டு மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். அதாவது 0 கெல்வின் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 273 டிகிரி செல்சியஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க இது. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து வெப்ப சமநிலை. வெப்ப சமநிலைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்கள் வந்து எந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றமுமே இல்லாம அந்தந்த பொருள் அதே வெப்பநிலையிலே இருந்ததுன்னா அந்த பொருள் எல்லாமே ஒரே வெப்ப சமநிலையில தான் இருக்கு, ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
இப்ப ஒரு பொருள் ஹீட்டாகவும் ஒரு பொருள் கூலிங்காகவும் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்ப ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல நம்ம வைக்கிறோம். இப்ப ஒரு பொருள் வெப்பமா இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் வந்து அந்த கூலிங்கான உள்ள பொருள் மேல கடத்தப்படும். அப்ப எவ்வளவு நேரம் அது கடத்தப்படும்னா, அந்த கூலிங்கான பொருளும் இந்த வெப்பமான பொருளும் ஒரே வெப்பநிலையை அடையும் வரை அது கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த இடத்துல வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வெப்ப ஆற்றல். இதுல என்ன நமக்கு முக்கியம்னா, அதாவது வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லையா, சாதாரணமா வெப்ப ஆற்றலை வந்து நம்ம வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெப்ப ஆற்றலை நம்ம வெப்பம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப வெப்பம்ன்றது என்னது, ஒரு வகையான ஆற்றல் தான் அது. அந்த ஒரு வகையான ஆற்றல் வந்து எப்படி பரவுது, அந்த வெப்பம் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம் மற்றும் வெப்ப கதிர்வீசல் ஆகிய ஏதாவது ஒரு வழியில இந்த வெப்ப பரவல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வழியா நடைபெறுது, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல், இதுல ஏதாவது ஒரு வழியில வெப்ப பரவல் நடைபெறுகிறது, ஓகேவா. அதுக்கப்புறம் வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்பம் என்பது என்ன அளவு, ஸ்கேலார் அளவு. ஏன் ஸ்கேலார் அளவுன்னா அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் உண்டு. அப்புறம் வந்து வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். அதாவது வெப்ப ஆற்றலினுடைய அலகு என்ன, எஸ்ஐ அலகு என்ன, ஜூல், அவ்வளவுதான். இந்த வெப்ப ஆற்றல் என்ன பாயிண்ட் பார்த்தோம், வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் வந்து எப்படி பரவுது, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல், இதன் மூலமா பரவுது. இது வந்து என்ன அளவு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்கேலார் அளவுன்னு சொல்லுவோம். இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன, ஜூல், அவ்வளவுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முக்கியம் என்னன்னா, வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள். வெப்ப ஆற்றலினுடைய எஸ்ஐ அலகு ஜூல்னு நம்ம பாத்துட்டோம். இதுலயே வேற அலகுகள் சொல்லியும் நம்ம இத வேற அலகுகளும் இதுக்கு இருக்கு. எஸ்ஐ அலகு இல்லாம வெப்ப ஆற்றலுக்கு வேற அலகுகளும் இருக்கு. அது என்னன்னா கலோரி, கிலோ கலோரி அப்படின்னு ரெண்டு அலகு இருக்கு. இப்ப கலோரினா என்ன அப்படின்னா, ஒரு கிராம் நிறையுள்ள நீரினுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவுதான் ஒரு கலோரி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஒரு கிராம் நிறையுள்ள நீரினுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவுதான் இந்த கலோரி, ஓகேவா. வெப்ப ஆற்றல் நல்லா ஞாபகம், வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி. நெக்ஸ்ட் கிலோ கலோரி அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கிலோ கலோரி என வரையறுக்கப்படுகிறது, ஓகேவா. இதுல என்ன வித்தியாசம், 1 கிராம் நிறையுள்ள, இங்க வந்து 1 கிலோகிராம் நிறையுள்ள நீர், அவ்வளவு. நெக்ஸ்ட் வெப்ப ஆற்றலின் விளைவுகள். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது பொருள் வந்து என்ன ஆகும்னா விரிவடையும். அது திட நிலையில இருந்த பொருளா இருந்தாலும் சரி, திரவ நிலையில இருந்தாலும் சரி, வாயு நிலையில இருந்தாலும் சரி, 3 நிலைகள்ல எந்த நிலையில இருக்கிற பொருளா இருந்தாலும் வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், விரிவடையும். அப்ப பொருட்கள் விரிவடையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பொருள்களின் வெப்ப விரிவை பத்தி எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த பொருளினுடைய பரிமாணம் அதிகரிக்கும். பரிமாணம்னா இதுல என்னென்ன சொல்லுவோம், நீளம், பரப்பு, பருமன், இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு வெப்பநிலை உயர்வால பொருளினுடைய பரிமாணத்துல ஏற்படுற மாற்றமே அந்த பொருளினுடைய வெப்ப விரிவு அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேவா. நீளத்திலேயே இருந்தாலும் சரி, பரப்புலயா இருந்தாலும் சரி, பருமன்லயா இருந்தாலும் சரி, இதுல எதுல விரிவு அடைஞ்சாலும் அதுதான் வெப்ப விரிவு, ஓகேவா. எடுத்துக்காட்டு, மெர்குரி ஏற்படும் வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலை மானிகளில் காணலாம். எனவே அனைத்து விதமான பொருட்களும் விரிவடையும். இப்ப வெப்ப விரிவை பத்தி பார்த்தோம் இல்லையா, இதுல இப்ப திடப்பொருட்களில் ஏற்படும் வெப்ப விரிவினுடைய வகைகள் என்னென்ன இருக்கும்னா, நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு அப்படின்னு 3 வகையான வெப்ப விரிவு இருக்கு. இதுல நீள் வெப்ப விரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திடப்பொருள் இருக்கு, அதை வந்து வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தினோம்னா அந்த பொருள் வந்து அந்த பொருளினுடைய நீளம் வந்து அதிகரிக்கும். அதிகரிச்சதுன்னா அந்த விரிவுக்கு பேரு நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அப்ப ஓரளவு வெப்பநிலை உயர்வால பொருளினுடைய நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீள் வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படும். இதனால பாத்துக்கங்க, ஓரலகு வெப்பநிலை உயர்றதுனால பொருளோட நீளத்துல ஏற்படுது ஒரு மாற்றம் இல்லையா, அதான் விரிவடைதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாற்றம். அந்த மாற்றத்திற்கும் அந்த ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவுதான் நீள் வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நீள் வெப்ப விரிவு குணகத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கெல்வின் இன்வர்ஸ், ஓகேவா, கெல்வின் இன்வர்ஸ். இப்ப நீள் வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு பொருளுக்கு பொருள் மாறுபடும். இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த நீளமா ஒரு பொருள் இருக்கு, இது விரிவடைஞ்ச பிறகு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இல்லையா, இதை தாங்க சொல்லியிருக்காங்க.
இப்ப இந்த நீள மாறுபாட்டிற்கும் வெப்பநிலை மாறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை ஒரு ஃபார்முலா மூலம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, நீள மாறுபாட்டிற்கும் வெப்பநிலை மாறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பினை தருவிக்கும் ஃபார்முலா எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும், டெல் எல் டிவைட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்பா எல் டெல் டி அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஆல்பா எல் இன்டு டெல் டி அப்படின்னு எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதணும், டெல் எல் டிவைட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்பா எல் இன்டு டெல் டி அப்படின்னு எழுதணும். இதுல டெல் எல்னா நீளத்தில் ஏற்படும் மாற்றம், எல் நாட்னா உண்மையான நீளம், டெல் டினா என்ன சொல்றாங்க, வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம். டெல் எல் சாரி ஆல்பா எல் அப்படின்றது நீள் வெப்ப விரிவு குணகம், ஆல்பா எல்ன்றது நீள் வெப்ப விரிவு குணகம். இப்ப நீள் வெப்ப விரிவு பார்த்தோம் இல்லையா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரப்பு வெப்ப விரிவு. பரப்பு வெப்ப விரிவு என்ன, ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அதனுடைய பரப்பு அதிகரிச்சதுன்னா அந்த விரிவு வந்து பரப்பு வெப்ப விரிவு, அவ்வளவுதான். நீள அதிகரிச்சதுன்னா அது நீள் வெப்ப விரிவு, இது பரப்பு அதிகரிச்சதுன்னா பரப்பு வெப்ப விரிவு. இந்த பரப்பு வெப்ப விரிவுனுடைய பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் மூலம் கணக்கிடலாம். இந்த பரப்பு வெப்ப விரிவை எதன் மூலம் கணக்கிடலாம்னா, இந்த பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் மூலம் நம்ம கணக்கிடலாம். அப்ப இந்த பரப்பு வெப்ப விரிவு குணகம்னா என்ன, ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளினுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரளவு பரப்பிற்கும் உள்ள தகவு தான் பரப்பு வெப்ப விரிவு குணகம் என அழைக்கப்படுது. இதனுடைய மதிப்பு வந்து பொருளுக்கு பொருள் மாறுபடும், அதுவும் பொருளுக்கு பொருள் தான் மாறுபட்டுச்சு இல்லையா, நீள் வெப்ப விரிவும் இதுவும் அதே மாதிரி மாறுபடுது. இதனுடைய எஸ்ஐ அளவும் பாத்தீங்கன்னா கெல்வின் இன்வெர்ஸ் தான். அடுத்தது பரப்பு மாற்றத்திற்கும் வெப்பநிலை மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பினை ஒரு ஃபார்முலா மூலம் தருவிக்கிறாங்க, ஒரு சமன்பாடு மூலம். அது என்ன சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரியே இங்க பாருங்க, டெல் ஏ டிவைட் பை ஏ நாட் ஈக்குவல் டு ஆல்பா ஏ இன்டு டெல் டி. இதுல ஆல்பா ஏன்றது பரப்பில் ஏற்படும் மாற்றம், ஏ நாட் அப்படின்றது உண்மையான பரப்பு, டெல் டின்றது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், ஆல்பா ஏன்றது பரப்பு வெப்ப விரிவு குணகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பரும வெப்ப விரிவு குணகம், ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் விளைவாக அந்த பொருளை பருமன்ல அதிகரிச்சதுன்னா அது வந்து அப்படி ஏற்படுற விரிவு வந்து பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு மாதிரியே இந்த பரும வெப்ப விரிவும் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மூலம் தான் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பரும வெப்ப விரிவு குணகம்னா என்ன சொல்லுவோம், அப்ப ஓரளவு வெப்பநிலை உயர்வால பொருளினுடைய பருமன்ல ஏற்படுற மாற்றத்திற்கும் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு தான் பரும வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்ல முடியும். இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும், ஒன்னு படிச்சாவே மீதிலாம் ஞாபகம் வந்துடும் கரெக்டா. ஓரளவு வெப்பநிலை உயர்றதுனால பொருளினுடைய பருமன்ல ஏற்படுற மாற்றத்திற்கும் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு தான் பரும வெப்ப விரிவு குணகம்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா இதுவும் எஸ்ஐ அலகு, இதனுடைய எஸ்ஐ அலகும் கெல்வின் இன்வெர்ஸ் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா பரும மாற்றத்திற்கும் வெப்பநிலை மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பினை பின்வருமாறு ஒரு சமன்பாடு மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சமன்பாடு, டெல் வி டிவைட் பை வி நாட், இது பருமன்றதுனால வி சிம்பிள் இல்லையா, அதனால டெல் வி டிவைட் பை வி நாட், இதை மட்டும் மாத்திக்கிறாங்க. அப்புறம் ஆல்பா வி அண்ட் டெல் டி. ஓகேவா, இதுல டெல் வினா என்ன, பருமன்ல ஏற்படுற மாற்றம், வி நாட் என்பது உண்மையான பருமன், டெல் டின்றது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், நெக்ஸ்ட் ஆல்பா விது பரும விரிவு குணகம். இதுல பாத்தீங்கன்னா சில பொருட்களுக்கு மட்டும் பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு பொருளுக்கும் பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு வந்து மாறுபடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அலுமினியம், அலுமினியத்துக்கு வந்து 7 × 10⁻⁵ கொடுத்துருக்காங்க. அடுத்து பித்தளைக்கு வெப்ப விரிவு குணகம் எவ்வளவுனா, பரும வெப்ப விரிவு குணகம் 6 × 10⁻⁵. கண்ணாடிக்கு பரும வெப்ப விரிவு குணகம் வந்து 2.5 × 10⁻⁵. நீருக்கு வந்து 20.7 × 10⁻⁵. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதரசத்துக்கு 18.2 × 10⁻⁵. இது எல்லாமே இந்த வேல்யூ சொல்லி கெல்வின் இன்வெர்ஸ் நம்ம யூனிட் போடணும். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் கெல்வின் இன்வெர்ஸ் நம்ம போட்டிருக்கணும். இப்ப ஜென்ரலா திரவம் மற்றும் வாயுவில வெப்ப விரிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திரவத்தையும் வாயுவையும் வெப்பப்படுத்தும் போது இதை கம்பேர் பண்ணும்போது எதுல இதனுடைய விரிவடையும் திறன் அதிகமா இருக்குன்னா வாயுவில தான் விரிவடையும் திறன் அதிகமா இருக்கும். இதுவே ஒரு திடப்பொருளையும் திரவ வாயுவையும் ஒப்பிடும் போது அப்பயும் என்ன பண்ணும், வாயுவில தான் விரிவடையும் திறன் அதிகமா இருக்கும். திட திரவ பொருட்களை விட வாயுவினுடைய வெப்ப விரிவு திறன் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா, மத்தபடி இதுல என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்கும்போது, பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல, ஆனா வாயுவில இதனுடைய மதிப்பு வந்து வெப்பநிலையை சார்ந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு வந்து திரவம் இருக்கு இல்லையா, திரவத்துல அதனுடைய வெப்பநிலையை சார்ந்து இருக்காது.
பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு திரவத்துல மட்டும் வெப்பநிலையை சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வாயுவில் இதனுடைய மதிப்பு வெப்பநிலையை சார்ந்து தான் இருக்கும். வாயுவில் பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு எதை சார்ந்து இருக்கும்? வெப்பநிலையை சார்ந்து இருக்கும். நல்லா கவனிச்சு படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த திரவத்தை வந்து நம்ம நேரடியாக சூடேற்ற முடியாது இல்லையா, வெப்பப்படுத்த முடியாது. அதை என்ன பண்ணுவோம், ஒரு திடப்பொருள் உள்ள ஊற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். அதனால இந்த திரவத்துக்கு மட்டும் ஒரு இதே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு வெப்ப விரிவு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா திரவத்தில் இந்த திரவத்தில் ஏற்படுற வெப்ப விரிவை வந்து ரெண்டு வகையாக சொல்றாங்க. என்னன்னா உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு இரண்டு வகையில வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன உண்மை வெப்ப விரிவு அப்படின்னம்னா, எந்த ஒரு கொள்கலனும் இல்லாம நேரடியா அந்த திரவத்தை வெப்பப்படுத்தும் போது ஏற்படுற வெப்ப விரிவு தான் உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய எஸ்ஐ அலகு பாத்தீங்கன்னா கெல்வின். இந்த உண்மை வெப்ப விரிவுக்கும் பாத்தீங்கன்னா உண்மை வெப்ப விரிவு குணகம் இருக்கு. எப்படின்னா ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு உண்மை வெப்ப விரிவு குணகம் என்று அழைக்கப்படுது. இதே மாதிரி இந்த விரிவு குணகம் எல்லாத்துக்குமே எஸ்ஐ அலகு எவ்வளவுதான் வருதுன்னா கெல்வின் இன்வர்ஸ் தான் வரும். அடுத்தது பாருங்க தோற்ற வெப்ப விரிவு. தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னும் போது ஒரு திரவத்தை வந்து நம்ம கொள்கலன் இல்லாம சூடேற்ற முடியாது இல்லையா. அப்ப என்ன ஆகும், கொள்கலனுக்குள்ள திரவத்தை ஊத்தி தான் நம்ம சூடேற்றுவோம். சூடேற்றும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொள்கலன் சூடேறும், அதுக்கப்புறம் தான் வந்து அதுல உள்ள நீர் சூடேறும். நீரோ இல்ல ஏதோ ஒரு திரவமோ சூடேறும். அப்ப இதே மாதிரி நடக்கிறதுனால இந்த திரவத்தினுடைய உண்மையான திரவத்தினுடைய உண்மையான வெப்ப விரிவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க பாருங்க, திரவத்தின் உண்மையான வெப்ப விரிவு அல்ல இது வந்து கிடையாது. இப்ப வந்து கொள்கலனின் விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வதே திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு வந்து உண்மை தோற்ற விரிவு குணகம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இப்ப இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன, கெல்வின் இன்வர்ஸ். அதுக்கப்புறம் இதுல என்ன இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா, எப்போதுமே உண்மை வெப்ப விரிவு வந்து தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவுன்னு சொல்லிட்டு இந்த திரவ பொருளுக்கு பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து உண்மை வெப்ப விரிவு வந்து தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாயுக்களின் அடிப்படை விதிகளை பார்க்கலாம். வாயுக்களின் அடிப்படை விதிகள் எதை பொறுத்துனா, அதாவது இந்த வாயுனுடைய அழுத்தம், கனஅளவு மற்றும் வெப்பநிலை இதெல்லாம் தொடர்பு படுத்தி ஒரு மூன்று அடிப்படை விதிகள் இருக்கு. அதுதான் வாயுக்களின் அடிப்படை விதிகள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி. என்னன்னா வாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி, இந்த மூணு விதிகளும் தான் வாயுக்களினுடைய அடிப்படை விதிகள். இதுல வாயில் விதி அப்படின்னு பார்க்கும்போது, மாறாத வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவினுடைய அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். நல்லா கவனிங்க, வாயில் விதினா எது கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றத நம்ம கான்செப்ட்ல இருக்கணும். மாறா வெப்பநிலையில் எது மாறாம இருக்கணும், வெப்பநிலை மாறாம இருக்கணும். அதாவது இந்த மூன்று விதிகளுமே அழுத்தம், கனஅளவு, வெப்பநிலை, இது மூன்றையும் தொடர்பு படுத்தி தான் இந்த விதிகள் வருது. இப்ப இந்த அழுத்தம், கனஅளவு, வெப்பநிலை இது மூணுல வெப்பநிலை மட்டும் மாறாம இருந்து ஒரு குறிப்பிட்ட நேருடைய வாயுவின் அழுத்தமும் அந்த வாயுவின் பருமனுக்கு எதிர்தகவில் இருந்ததுன்னா அது வந்து வாயில் விதி. ஓகேவா, வெப்பநிலை மாறாம இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயுவினுடைய அழுத்தம் வந்து அந்த வாயுவினுடைய பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும், இதுதான் வாயில் விதி. ஓகேவா, இப்ப இந்த மாறாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு எது கொடுத்தாலும், வெப்பநிலை கொடுத்தாலும், அழுத்தம் கொடுத்தாலும், கனஅளவு கொடுத்தாலும் அது வந்து இந்த ஃபார்முலாவில இடம்பெறாது. ஓகேவா, அப்ப டெம்பரேச்சர் இடம்பெறல, டி இடம்பெறல, மீதி என்ன இருக்கு, அழுத்தம். அழுத்தம்னா பிரஷர் பி, அதுக்கப்புறம் வாயுவினுடைய பருமன் வி. இப்ப இதுதான் இந்த ஃபார்முலாவில இடம்பெறுது. அப்ப எதுக்கு எது ப்ரொபோர்ஷனலா இருக்கும், பி ப்ரொபோர்ஷனல் டு 1/V, அதாவது வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவா இருக்கு, பருமனுக்கு எதிர் தகவலை இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதுல பாக்குறோம். அப்ப எதிர் தகவலை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், அதாவது பிவி ஈக்குவல் டு மாறிலி. அதாவது இந்த இடத்துல பி இருக்கு இல்லையா, அந்த வி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ரொபோர்ஷனல் டு மாறிலி போட்டுருவோம், டிவைட்ல இருக்கிறது மல்டிபிள்ல வரும். அப்ப பிவி ஈக்குவல் டு மாறிலின்றது தான் பாயில் விதி. நெக்ஸ்ட் சார்லஸ் விதி. சார்லஸ் விதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஜேக்கஸ் சார்லஸ் என்பவர் தான் இந்த விதியை நிறுவினாரு. இந்த விதியில எது மாறாம இருக்குன்னா அழுத்தம் மாறாம இருக்கு. மாறா அழுத்தத்தில் வாயுவினுடைய பருமன் அந்த வாயுவினுடைய வெப்பநிலைக்கு நேர் தகவல இருக்கு. அப்ப இது எது எது ஃபார்முலாவில் இடம்பெறும், மாறா அழுத்தம்ன்றது ஃபார்முலாவுக்கு வராது, பருமனும்
அப்புறம் வெப்பநிலையும் தான் ஃபார்முலாவுக்கு வரும். அப்ப பருமன்றதனுடைய சிம்பிள் வந்து வி, வெப்பநிலை வந்து டி, இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப வி ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்ப இதை இங்க மாத்தி டி எந்த பக்கம் கொண்டு வரும்போது வி பை டி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு எழுதலாம். ப்ரொபோர்ஷனல மாத்தி எழுதும்போது மாறிலியா இருக்கும். வி பை டி ஈக்குவல் டு மாறிலின்றது சார்லஸ் விதி, பிவி ஈக்குவல் டு மாறிலின்றது பாயில் விதி, வி பை டி ஈக்குவல் டு மாறிலின்றது சார்லஸ் விதி. நெக்ஸ்ட் அவகாட்ரோ விதி. அவகாட்ரோ விதியின்படி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தம், இது எது எது மாறான்னு சொல்லியிருக்காங்க, வெப்பநிலையும் அழுத்தமும் மாறாம இருக்குது. அப்புறம் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எது எது ஃபார்முலாவுக்கு வராது, வெப்பநிலையும் அழுத்தமும் ஃபார்முலாவுக்கு வராது, அதாவது டீயும் பியும் வராது. அதுக்கப்புறம் வாயுவினுடைய பருமன், பருமன்னா சிம்பிள் வி, அதுவும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை, இது ரெண்டும் தான் ஃபார்முலாவுக்கு வரும். அப்ப அழுத்தம்ன்றது வி, அதுக்கு ப்ரொபோர்ஷனலா எது இருக்குன்னு சொன்னாங்க, அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஸ்மால் என். ஓகேவா? அப்ப வி ப்ரொபோர்ஷனல் டு என். இதை வேற எப்படி எழுதலாம், வி டிவைட் பை இந்த என் இங்க கீழே கொண்டு வந்துட்டு வி பை என் ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? அப்ப அவகாட்ரோ விதி என்ன, வி பை என் ஈக்குவல் டு மாறிலி. நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்டா நீங்க இதை பாத்துக்கணும், ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண் என வரையறுக்கப்படும். ஒரு மோல் பொருள்ல இருக்கிற மொத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையும் என்னன்னு சொல்லலாம், அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்னா 6.023 × 10³ இருக்கும். அடுத்தது வாயுக்களை பத்தி பார்ப்போம். வாயுக்கள் வந்து இயல்பு வாயுக்கள் மற்றும் நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு ரெண்டு வகைய சொல்றாங்க. இப்ப இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் பார்த்தோம் இல்லையா. இப்ப இயல்பு வாயுக்கள்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையால ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் தான் இயல்பு வாயுக்கள். ஓகேவா? அதாவது இந்த வாயுக்கள்ல மூலக்கூறு அணுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒன்றோடொன்று இடைவினை புரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையால வினை புரிஞ்சுகிட்டு இருக்கிற வாயுக்கள் எல்லாம் இயல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு, இதுவே அதாவது இயல்பு வாயுக்கள் முடிஞ்சிருச்சு, இதுவே மிக அதிக அளவு வெப்பமோ இல்ல குறைந்த அளவு அழுத்தமோ உடைய இயல்பு வாயுக்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, இந்த நல்லியல்பு வாயுக்கள் வந்து நல்லியல்பு வாயுக்கள்ல இருக்கிற அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடையே எந்தவித கவர்ச்சி விசையுமே இருக்காது, அப்ப இடைவினையே புரியாது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம சொன்னது அந்த நல்லியல்பு வாயுக்கள் எடுத்து சொல்றாங்க பாருங்க. ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம சொன்னதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நடைமுறையில எந்த வாயுக்களுமே நல்லியல்பு தன்மை வாய்ந்ததா இல்ல அப்படின்றாங்க. அப்ப எல்லா வாயுக்களினுடைய மூலக்கூறுகளோ இல்ல அணுக்களோ தன்னோட ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு ஒரு வினையை புரிஞ்சுகிட்டு தான் இருக்கு, ஒரு ஈர்ப்பு விசை உள்ளதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நல்லியல்பு வாயுக்கள் எல்லாமே எந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகாட்ரோ விதி, இந்த மூன்று விதிகளுக்கு உட்பட்டு தான் நல்லியல்பு வாயுக்கள் இருக்கும். இப்ப நல்லியல்பு வாயுக்கள் எந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும், பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி. அடுத்தது நல்லியல்பு வாயு சமன்பாடு. இப்ப நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நல்லியல்பு வாயு எந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னம்னா, இந்த பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி, இந்த மூன்று விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மூன்று விதியில இருந்துதான் இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு தோன்றும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த மூன்று விதிகள்லயும் என்னென்ன வரும்னு நம்ம பார்த்தோம், பருமன் வரும், வெப்பநிலை வரும், அழுத்தம் வரும், இந்த மூணும் வரும். அது இல்லாம அணுக்களினுடைய எண்ணிக்கையும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல அதனுடைய ஃபார்முலா சொல்லியிருக்காங்க பாருங்க. பாயில் விதி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இது, பிவி ஈக்குவல் டு மாறிலின்றது பாயில் விதி, அதே மாதிரி விடி ஈக்குவல் டு மாறிலின்றது சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதின்றது வி பை என். ஓகேவா? இது ஈக்குவல் டு மாறிலி. அவகாட்ரோ விதின்றது என்னது, வி பை என் ஈக்குவல் டு மாறிலி. இந்த மூன்று மாறிலி வாய்ப்பாடையும் வச்சு நமக்கு நல்லியல்பு சமன்பாடு தோற்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமன்பாட்டில இருந்து பிவி டிவைட் பை என் டி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு தயாரிச்சிருக்காங்க. அதாவது பிவி மேல வர்றது எது, பிவி, இதுலயும் விவி தான் வருது, அதனால ஒரு வி தான் இந்த இடத்துல பிவி போட்டிருக்காங்க. டிவைட் பை என் டி, டிவைட்ல என்னென்ன வருது பாருங்க, இந்த மூணு ஃபார்முலாவிலையும் டி ஒரு இடத்துல வருது, அடுத்தது என் ஒரு இடத்துல வருது, அதனால என் டி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு இந்த மூணு ஃபார்முலாவில இருந்து ஒரு ஃபார்முலாவை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலா என்னன்னா வாயு இணை சமன்பாடு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்றாங்க, வாயு இணை சமன்பாடு. அப்ப வாயு இணை சமன்பாடு எழுதுங்க அப்படின்னு சொன்னா எந்த சமன்பாடு எழுதணும், எந்த சமன்பாடு எழுதணும், பிவி டிவைட் பை என்டி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்ற சமன்பாடை எழுதணும். நமக்கு என்ன வேணும், நல்லியல்பு வாயு சமன்பாடு தான் வேணும். நல்லியல்பு சமன்பாடு எதுனா பிவி ஈக்குவல் டு ஆர்டி. இந்த பிவி ஈக்குவல் டு ஆர்டின்ற சமன்பாடும் அந்த மூன்று பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி இருக்குல்லையா, அதுல இருந்து தருவிச்சது தான். அதாவது அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வாயு இணை சமன்பாடு தருவிச்சாங்க, அதுக்கப்புறம் பிவி ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்ற இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வாயு சமன்பாடு அதாவது நல்லியல்பு வாயு சமன்பாடு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், பிவி ஈக்குவல் டு ஆர்டி இது கொடுத்தாலும் கரெக்ட், இதுவே பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் தான். இதுல ஆர்ன்றதுனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய வேல்யூ. ஆறுனுடைய வேல்யூனா 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் அண்ட் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய வேல்யூ. இந்த ஆறுனுடைய வேல்யூ இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கிங்க. இந்த ஆர்க்கு வேல்யூ சொன்னோம் இல்லையா, அது ஆர்னா என்ன அப்படின்னா பொது வாயு மாறிலி. ஆர்னா என்னது, பொது வாயு மாறிலி. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பாத்துங்க, இந்த இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிற வாயுனுடைய பல்வேறு காரணிகளுக்கு இடையே உள்ள தொடர்பை இது கொடுக்கறதுனால இந்த வாயு இத வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. எதை, நல்லியல்பு வாயு சமன்பாடு. அப்ப நல்லியல்பு வாயு சமன்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா வாயுக்களின் நிலை சமன்பாடு. ஓகேவா, அது அடுத்தது வந்து நினைவில் கொள்க, இது வந்து நமக்கு லெசன்ல உள்ளதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்ட் லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. இதனுடைய புக் பேக் கொஸ்டினுடைய ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்.